ஹலோ எவ்ரிவான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பரந்தூர் விமான நிலையத்திற்காக ஏகனாபுரம் கிராமத்தில் நிலத்தை கையகப்படுத்த அறிவிப்பு வெளியிட்டதற்கு கண்டனம். தமிழக அரசின் அறிவிப்பை கண்டித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். அமெரிக்காவில் இன்று நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே நெட் தேர்வு மையத்தில் கம்ப்யூட்டர்கள் பழுது அடைந்ததாக புகார். நீட் தேர்வு எழுத முடியாதால் மாணவர்கள் பாதிப்பு. தேர்தல் பிரச்சார வீடியோவில் குழந்தைகளை வெளிப்படுத்திய பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பிரச்சார வீடியோவை உடனடியாக நீக்கவும், இன்று மாலைக்குள் விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. குஜராத்தில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30 உயர்வு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் படகுகள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். சென்னை கிண்டி அர்பன் ஸ்கொயரில் உள்ள உணவகத்தில் கெட்டுப்போன சிக்கன் ரோல் விற்பனை. உணவக ஊழியர் பணத்தை திருப்பி கொடுத்ததால் புகார் அளிக்காமல் சென்ற வாடிக்கையாளர்கள். உத்தரப்பிரதேசம் பரோச் பகுதியில் 9 கொன்ற ஓநாய்கள் கூட்டத்தால் கிராம மக்கள் பீதி. ஆட்கொல்லி ஓநாய்களை பிடிக்க வனத்துறையுடன் பொதுமக்கள் இரவு பகலாக தேடுதல் வேட்டை. அம்மோனிய வாயு கசிவு ஏற்பட்ட எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலை மீண்டும் செயல்பட தொடங்கியது. உரிய அனுமதியுடன் அம்மோனிய சேமிப்பு வசதி இல்லாமல் செயல்படுவதாக தொழிற்சாலை நிர்வாகம் விளக்கம். இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர் பதவியிலிருந்து சந்தீப் கோஷ் சஸ்பெண்ட். ஒட்டுமொத்த மருத்துவ சமுதாயத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தியாக IMA நடவடிக்கை. பாலியல் குற்றவாளிகளுக்கு 10 மரண தண்டனை வழங்கும் வகையில் விரைவில் சட்ட திருத்தம். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. டெல்லி மாநகர பேருந்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பயணம். பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடல். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து சம்பாய் சோரன் அதிகாரப்பூர்வமாக விலகல். ஜார்க்கண்ட் மாநில நலனுக்காக தான் பாஜகவில் இணைய உள்ளதாக சம்பாய் சோரன் விளக்கம். மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பத்திரிகையாளர்களை தள்ளிவிட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை. பத்திரிகையாளர்கள் தனக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக சுரேஷ் கோபியும் காவல்துறையில் புகார். இளநிலை மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என மேற்குவங்க இளநிலை மருத்துவர்கள் திட்டவட்டம். சென்னை குளத்தூரில் தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாக்கம். குளத்தூர், பெரம்பலூர், சிறுவள்ளூர் ஆகிய 3 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய அறிவிப்பு. சென்னை பார்முலாபூர் கார்பந்தயம் நடத்துவதற்காக எதிராக வழக்கு. பாஜக நிர்வாகி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. மேற்குவங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதில் மோதல். இருசக்கர வாகனங்கள் சேதம், போலீசார் தடியடி. பீகாரில் காவலர் பணிக்காக தேர்வுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் அலமோதிய கூட்டம். சரியான நேரத்தில் தேர்வுக்கு செல்வதற்காக ரயிலில் முண்டியடித்த இளைஞர்கள். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வரும் 2 வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு தகவல். கேரள நடிகர்கள் இயக்குநர்கள் மீதான பாலியல் புகார் தொடர்பாக 18 வழக்குகள் பதிவு. படப்பிடிப்பு தளத்தில் பிரபல நடிகர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை சோனியா மல்கார் புகார். கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. கணக்கில் வராத 1,00,000 ரூபாய் பணம் பறிமுதல். ஒசூர் அருகே கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மீது தனியார் பேருந்து ஓட்டுநர் தாக்குதல். குடிபோதையில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் ஓட்டியதால் தாக்குதல் என தகவல். பிரான்சில் டெலிகிராம் CEO கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிப்பு. டெலிகிராம் CEO கைதானதன் எதிரொலியாக ரஃபேல் கொள்முதல் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது UAE. பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் விமான சாகசங்கள் கண்கவல் நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. பாராலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை ஏந்தி சென்ற சுமித் அண்டில். பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு 140 இந்தியர்கள் சார்பாக பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. ஒவ்வொரு வீரரின் தைரியமும் உறுதியும் தேசத்தின் உத்வேகத்திற்கு ஆதாரமாக உள்ளதாக அவர் பாராட்டு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் 2 சுற்றில் லிமிட்ரோ வெற்றி. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சவரிங்கா 3 சுற்றுக்கு முன்னேற்றம். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். எந்த ஒரு மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 85 காசுக்கும் 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 43 காசுக்கும் விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 அதிகரித்து 53,760 விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் 93 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்பனையாகிறது. குறிப்பிடத்தக்கது.